ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தமல்லி சட்னி ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி 3 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் எடுத்துருக்கேங்க. கொத்தமல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்டுங்களோடவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வதக்காமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப டேஸ்டியாக தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம சட்னி. கொத்தமல்லி இலைகளை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்னதாக 2 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சின்னதாக 1 சொலை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட வேணாம், சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன மூடியாக 1 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கலாங்க. ஸோ நம்ம தேங்காயெலாம் வதக்கிட்டு இலையெல்லாம் வதக்கிட்டு செய்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது நம்மளுக்கு அதில் இருக்க சத்து வந்து முழுமையாக கிடைக்கும். இதோட வாசனையும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. சட்னி பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்குது. இதோட சுவையும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம ஒரு சின்னதாக தாளிப்பு செஞ்சுக்கலாம். தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா புரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 காஞ்ச மிளகாயை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சட்னி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ரொம்ப சுவையான கொத்தமல்லி சட்னி நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.